ஒரு நாட்டின் பொருளாதார செயல்பாடுகள் என்பது அந்நாட்டின் வேளாண்மை, கால்நடை மேய்த்தல் மற்றும் வணிகம் இவைகளை உள்ளடக்கியதாகும். அதுபோல ஒரு நாட்டின் கருவூலத்துக்கு தானியங்கள், தங்கம், வனங்கள் போன்றவையே முக்கிய மூலங்களாகும். கருவூலத்தில் இருக்கும் செல்வத்தின் வளத்தினால்தான் ஒரு அரசன் தனது மக்களையும், ஏன் எதிரிகளையும் கூட தனது கட்டுப்பாட்டில் வைக்கின்றான். ஒரு அரசன் செங்கோல் செலுத்துவதை பொறுத்தே மக்கள் நலன், பாரம்பரியம், முக்கியமாக அவனது பொருளாதாரம் காக்கப்படுகிறது. இதற்கு அந்நாட்டின் சட்டம் ஒழுங்கு முதலில் காக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை உடனுக்குடன் வழங்குவதால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். அரசன் தான் முன்பே பெற்று இருப்பவற்றை காப்பாற்றிக்கொள்ளவும் புதிய உடைமைகளை சேர்த்து கொள்ளவும் பணம் மற்றும் தனது பதவியை அதிகரித்து கொள்ளவும் ஆக இவை அனைத்தும் அவன் செங்கோல் உயர்த்துவதில்தான் உள்ளது. மேலும் அரசாங்கத்தின் முறையான செயல்பாட்டின் மூலமே ஒரு அரசனின் செங்கோல் உயரும் என்று கௌடில்யர் விவரிக்கிறார்.